Hey guys, ellarkum vanakkam, welcome back to our channel. Iniki namma paakaporadhu Gogo's Corridor 7th matrum 8th episode da paakaporom. Pona episode la demo samachi eduthu varan, ana adu avaru venam solittu poidraru. Anga room la thaniya ukandirukkaru, appo yaro door knock pandranga, adu yaarendra paakalam solittu sonna. Vaanga indha episode kulla polam. ஒரு நாக் பண்ணனே இவர் வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா கீழே எல்லா சாப்பாடெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் வச்சுட்டு டெமோ ஓடுறான். ஓடும்போது கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு எழுந்து வந்து, இல்ல பாஸ் நீங்க சாப்பிடவனே போயிட்டீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் நான் திருப்பி போயிட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஆன்சாங்கன்னு சொல்றான், இல்ல டெமோ சாரி, நான் பண்ணது பெரிய தப்பு, நீ சாப்பாடு அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு என்னால சாப்பிட முடியல, சரி ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. மறுநாள் காலையில டெமோ ஆன்சாங்கன் நூபாய் இவங்க மூணு பேருமே தாத்தா கூட்டிட்டு வரதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு டெமோவா உள்ள அனுப்புறாங்க, போயிட்டு தாத்தாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்க போயிட்டு போன் பண்றாரு, என்னால தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊபாய்க்கு போன் பண்றாரு. ஊபாய் ஆன்சாங்கன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல, வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து நான் எல்லாரும் முன்னாடி எப்படி திட்டு வாங்கதான் போறேன், அது நான் இங்கே வாங்கிக்கிறேன், பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள டெமோ வந்து தாத்தாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்தோடனே அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு, உன்னால உள்ள கூட வந்து என்ன பிக்கப் பண்ண முடியலையா, அவ்வளவு என்ன பிஸி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறமா ஊபாய பாத்துட்டு போயிட்டு ஹக் பண்றாரு, உனக்கு சோறு போறானா இல்லையா அண்ணா, எதுக்கு இப்படி ஒல்லி ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்புறமா டெமோ சொல்றான், இல்ல எங்க பாஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்பவே சோறு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியா சொல்லுவான். எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு உள்ள வந்தோடனே அங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஊபாய் கிட்ட போயிட்டு கிப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா, இன்னைக்கு ஒரு கெட்டு கொதை இருக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஆன்சாங்கன் வந்தானே ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆன்சாங்கன் கூப்பிட்டு, நீ என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இந்த பக்கம் டாங்கியானோட வீட்டுல அவங்களோட பெரியம்மா, அவனோட தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களோட தம்பி மேல இருக்கான். அப்போ டாங்னியன் கேக்குறாங்க, உங்க அம்மா எல்லாம் கீழே இருக்காங்க, நீ கீழே போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல கீழே போனா என்ன திட்டிட்டே இருப்பாங்க, நான் இங்கவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாய்மே. அதுக்கப்புறம் அவளோட தம்பி கேக்குறான், என்ன நீ இன்னும் ஆன்சாங்கன் கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா, என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங்னியன் ரொம்பவே ஃபீல் பண்றா. உடனே அவன் சொல்றான், விடு அவனா உனக்கு செட் ஆக மாட்டான், அவன் ரொம்ப வயசானவனா தெரியறான், நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க வேணாம் வீடு அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்மையா கோவம் வந்தது, தயவு செஞ்சு நீ ரூம் விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் தாத்தா என்ன பண்றாருன்னா, ஆன்சாங்கன் கூட்டிட்டு வராரு ஒரு வீட்டாண்ட. அங்க வீட்டாண்ட வெளியே இறங்கிட்டு, இங்க வர்றதுக்கு கூட நீ பிளாக் டிரஸ் தான் போட்டுட்டு வருவியா, எப்ப பார்த்தாலும் இந்த பிளாக் துணி தானா உனக்கு, வேற துணியே இல்லையா அவன் கேள அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு. இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாயுமே. வேற எதுக்கு, உனக்கு பொண்ணு பக்கத்துக்கு தான், அதுதான் என்னோட வேலை இப்போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போவாரு. உடனே தாத்தா என்ன பண்ணுவாருனா, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாரு. உடனே இவர் வந்துட்டு, சரி போதும் போதும் ரொம்ப ஆக்ஷன் பண்ணாதீங்க, நான் உள்ள வரேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா ஒரு பொண்ணு, அவங்களோட அம்மா எல்லாருமே இருக்காங்க. அது யாரோட வீடுன்னு பார்த்தா டாங்னியனோட வீடு தான். சோ அவளோட அக்கா பெரியம்மா எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, சோ அதனால அந்த பொண்ணு தான் வந்து இவங்க பொண்ணு பக்கத்துக்காக வந்திருக்காங்க. உள்ள போன உடனே என்ன சொல்றாருன்னா, தாத்தா போயிட்டு எல்லாருக்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணதுன்னா, எத்தனை வந்து காஃபி கொடுக்குறா, எனக்கு காஃபி எல்லாம் பிடிக்காது, எனக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம நடத்துறாரு. தாத்தாக்கு செம கோவம் வருது, எப்படி நடக்கிற பாரு, கொஞ்சம்னா ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இங்க இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது டாங்னியன் கேஷுவலா கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்து பார்த்த உடனே செம்ம ஷாக், என்னடா அது இவன் இங்க வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இது ஆன்சாங்கன்னு பாத்துறாரு. டாங்கோட அம்மா திட்டுறாங்க, என்ன இது டிரெஸ், நைட் டிரெஸ்ல வந்திருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கும் போது இப்படிதான் வருவியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி ஓகே ஓகே நான் போயிட்டு மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சாங்கன் சொல்றாரு. கிட்ட போயிட்டு, இது உன் வீடு தானா, அது யாரு அக்காவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டி ஆட்டுறாங்க. டாங்கோட அம்மா கேக்குறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு இவரு. இவங்க அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு மேல போயிடுறாங்க. அவ டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தவொடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி அவ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாக்கு இன்னொரு ஐடியா தோணுது, இந்த மாதிரி என்னோட இன்னொரு பேரும் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சுட்டு கேமிங்ல இருக்கான், சூப்பரா அவன் பண்ணுவான், செம்ம நாலேஜ் அவனுக்கு, பேசாம இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னுமே டாங்னு எனக்கு தெரியல, அவன் ஆன்சாங்கன் எதுக்காக இங்க வந்திருக்கான், எதனால இவங்க எல்லாம் இங்க இருக்காங்கன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. இவங்க எல்லாருமே சேர்ந்து நைட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. கிளம்பும் போது டாங்கியோட அம்மா கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி ஆன்சாங்கனோட வண்டியில ஏறிக்கோ, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு பாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுதான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க அவங்களும். அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, அன்னைக்கு நம்ம கிட்ட லவ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாரு, அப்ப அவருக்கு நம்ம மேலதான் இன்ட்ரெஸ்ட் இல்ல, லவ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. டாங்கியனும் அவனோட தம்பியும் பின்னாடி கார்ல உட்காந்துக்கிறாங்க. இவளோட அக்கா என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி போயிட்டு உங்களோட கோட் கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா நான் உட்காந்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சாங் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் பதிலே சொல்லாம உட்காந்துட்டே இருக்காரு. அவங்க டென்ஷன் ஆயிட்டு போயிட்டு பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. கார் ரொம்ப ஸ்லோவா போயிட்டே இருக்கு. அந்த டைம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே இங்க பெரியவங்க தான், சொன்னாலும் நம்ம பிராங்கா பேசுறதுல ஒன்னும் தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஒண்ணு ஆன்சாங் சொல்றாங்க, நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கேம் விளையாடுறீங்களா, அதை வச்சு எப்படி நம்ம பழைக்க முடியும், அப்ப எல்லாத்துக்கும் நீங்க உங்க அம்மா அப்பாவை தான் நீங்க சார்ந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவருக்கு கோவம் வந்தது, வண்டி நிப்பாட்டிட்டீங்க பாரு, உன்னை எனக்கு சுத்தமும் பிடிக்கவே இல்ல, உனக்கு எனக்கும் சுத்தமா செட் ஆகாது, நீ புரிஞ்சுப்பேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டொங்னியான் சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க கேம்னா அது ஒரு சிட்டி ஆஃப் காம்படிஷன் மாதிரி பெரிய காம்படிஷன் வேர்ல்ட் லெவல்ல நடக்குது அப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆன்சாங் திரும்பி பார்த்துட்டு, எதுக்கு என்ன தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ற, எவ்வளவு நேரத்துக்கு இப்படி நடிக்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அக்காவுக்கு ஒண்ணுமே புரியலன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா, சொல்லவே இல்ல நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ரொம்ப எல்லாம் தெரியாது, ஒரே ஒரு நாள் இன்டர்நெட் கஃபேல பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. அதுக்கு இவனோட தம்பியும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்கிட்ட ஏதோ பெருசா மறைக்கிறீங்க, நான் இதை பத்தி அப்புறமா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஹோட்டல் வந்துடும். இறங்கினோடனே அந்த பொண்ணோட அம்மா கேட்பாங்க, என்ன ஓகேவா அந்த பையன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் பார்த்ததுல ஒரு பஸ்தான பையன் இவன் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போவாங்க. இவங்க எல்லாருமே உள்ள இருப்பாங்க. அப்ப உபாய் உள்ள வருவான். உபாய் உள்ள வந்தோடனே தாத்தா என்ன பண்ணுவாருனா, இதுதான் உபாய் என்னோட சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஆனா டாங்னியான பாப்பான், ஹான்சாங்கன பாப்பான் பார்த்துட்டு செம்ம சிரிப்பா இருக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறமா அவரு சொல்லுவாரு, நீ போயிட்டு டாங்னியன் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, நான் ஏன் அவங்க பக்கத்துல போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். தாத்தா சொன்னா கேப்பிய மாட்டியா, போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆன்சாங்கன் கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி உனக்கு அந்த பொண்ணு தான் பார்த்து வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது எனக்கு கல்யாணத்துக்கா, என்னோட வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணும், அவர் யாரு எனக்கு முடிவு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆன்சாங்கன் சொல்வாரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, நீ பாத்துக்கோவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அம்மா, என் பிரச்சனை நான் தான் பாத்துக்கணும், நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு டாங்னியன் பக்கத்துல உட்காந்துக்குவாங்க. அங்க போய் உட்காந்துக்கணும், எனக்கு இவங்கள ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என் அண்ணாவோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னா, ஆமா என் டீம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு உபாய் சொல்லுவாரு. தாத்தா உடனே கேட்பாங்க, என்ன ஆன்சாங் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இது இவன் கவுத்து விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அவங்க தாத்தா தான் சொல்லுவாங்க, சாரி சாரி இப்படி ஒரு வியர்டான சிச்சுவேஷனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டாங்கியனோட பெரியம்மாலாம் சொல்லுவாங்க, இது முன்னாடி தெரிஞ்சுதான் நம்ம பொண்ணு கேட்டே வந்திருக்க மாட்டோமே, இது ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. டாங்கியனோட அம்மா அப்பா ரொம்பவே கத்துறாங்க, டாங்கியனா என்ன நடக்குது இங்க, எதுக்கு முன்னாடியே சொல்லல நீ அப்படின்னு சொல்லிட்டு. அவ அமைதியா போய் நிக்கிறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னா யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. தாத்தா சொல்றாரு, ஹான்சாங் கிட்ட போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி இப்ப நம்ம இல்ல நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா டாங்கியனுக்கு அசிங்கம் ஆயிடும். அதுவும் இல்லாம தாத்தாக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, சொன்னாலும் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா அப்பா எனக்கு தெரியாது, நான் உங்க வீட்டுக்கு தான் வர போறேன்னு, எனக்கு சோ தெரிஞ்சிருந்தாக்கா நான் முன்னாடி வந்து உங்ககிட்ட பேசியிருப்பேன், அவரோட பெர்மிஷன் இல்லாம உங்ககிட்ட என்னால வந்து பேச முடியல, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசல, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே டாங்கியனோட அப்பா சொல்லுவாங்க, சரி ஓகே விடு, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணி எல்லாருமே உட்காருவாங்க சாப்பிடறதுக்கு. திருப்பியும் ஹான்சாங்கன் என்ன பண்றாருன்னா, அங்கிருந்து ஊபா கிட்ட எழுந்து வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நீ வந்துதான் அவனும் சொல்லிட்டு புடிச்சு எழுத்துட்டு போயிட்டு வெளியே கேக்குறாரு, ஏன்டா இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே சொன்ன உன் பிரச்சனையை நீ சால்வ் பண்ணிக்கணும், எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் பிரச்சனை நான் சால்வ் பண்ணிட்டேன், இப்ப நான் சேஃப், நீ உன்னோட ப்ராப்ளம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டே இருக்கும் போது டாங்கியனோட தம்பி வராங்க. வந்துட்டு தாத்தா சாப்பிடறதுக்கு போறாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க திருப்பி உள்ள போறாங்க. உள்ள போனோடனே தாத்தா என்ன பண்றாருன்னா, ஊபாய கூப்பிட்டு அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. ஹான்சாங் போயிட்டு டாங்கியன் பக்கத்துல உட்கார சொல்றாரு. இந்த பக்கம் டாங்கியனோட அம்மா அவளை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா இவன பிடிக்கவே இல்ல, இவனை பார்த்தாலே அரங்கன்ட்டு ரொம்ப செல்பிஷா இருக்கான், எப்ப பார்த்தாலும் சிறு மூஞ்சியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இவளுக்கும் அவங்களுக்கும் நடுவுல நிறையவே வயசு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, முறைச்சிட்டே இருக்காங்க. இவ அமைதியா உட்காந்துட்டே இருக்கான். ஹான்சாங் வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே மெசேஜ் பண்ணி காமிப்பா, எதுக்காக போய் சொன்னீங்க தாத்தா கிட்டயும் அம்மா அப்பா கிட்டயும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே அவர் சொல்லுவாரு, ஊபாய்க்கு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, சோ அதை காப்பாத்து கோசம் தான் அவன் இப்படி போய் சொன்னான், அதனாலதான் நானும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்னும் இல்ல, உனக்கு எப்ப வேணாலும் என்ன பிரேக்அப் பண்ணிக்கலாம், நீ என்ன வேணா சொல்லு உங்க அம்மா அப்பா கிட்ட, நான் செல்பிஷ் அரகன்ட்டு என்ன வேணா நீ சொல்லிக்கோ, உனக்கு எப்ப பிடிக்கலன்றியோ அப்ப நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. டாங்கியனுக்கு அப்பதான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ டாங்கியன் கேப்பா, இதெல்லாம் அப்ப நீங்க தாத்தாக்காக தான் சொன்னீங்களா, ஊபாய்க்காக தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா. ஆமா நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன், எனக்கு கல்யாணத்து மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான், அங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது தாத்தா என்ன சொல்லுவார்னா, நீயும் டாங்கியனும் ஒரே வாட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கார்ல தான் வருவாங்க. வரும்போது இவங்க என்ன கேப்பாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்ப பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, அப்ப நம்ம பண்ணிக்கலாம், கரெக்டா சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹான்சாங்கன் சொல்லுவாங்க, உனக்கு எப்ப ஓகேனாலும் சொல்லு, நான் அப்ப ஓகே சொல்றேன், நானு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு
வாங்கினு சொல்லுவாங்க. இப்ப வேணா ஒன்னு கொஞ்ச நாள் போட்டோ, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆஞ்சங்கன் சொல்லுவாரு, எப்படினாலும் சரி, ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு எது வேணாலும் எனக்கு கேளு. இப்ப நீயும் நானும் ஒரு லவர்ஸ் தான், உனக்கு என்ன வேணாலும் என் கிட்ட கேளு. அஸ் அ பாய் ஃப்ரெண்டா நான் உனக்கு எது வேணாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ சிரிச்சுட்டே அமைதியாயிடுவா. ஒரு பக்கம் இவளுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் சே என்னடா இது, இதெல்லாம் உண்மையான சிச்சுவேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. சோ இதோட இந்த எபிசோட் முடிது. அடுத்த எபிசோட்ல அங்க ஆஞ்சங்கன் பண்ண கூத்துனால அவ ஒழுங்காவே சாப்பிட்டு இருக்க மாட்டா. சோ அதனால வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அவளுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுப்பாரு. ஆஞ்சங்கன் இவருக்கும் பிடிக்கல, அவங்க அம்மாக்கும் சுத்தமாவே பிடிக்கல. சரி ஓகே, இவளோட சீனியர்னு ஒரு பையன் சொன்னான் இல்லையா, அந்த பையனை கேக்குறாங்க, ஷென் என்ன பண்றான், ஊருக்கு போயிட்டானா, நீ வேணா அவனை வீட்டுக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாங்யான் சொல்றாங்க, இல்லப்பா நியூ இயர்ல அவனால ஊருக்கு போயிருக்கான், இன்னொரு நாள் நியூ இயர்ல முடிஞ்சு வரணும் பிறகு நான் இன்வைட் பண்றேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. அவர் செஞ்சு கொடுத்த சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும், சொன்னால ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆஞ்சங்கன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, என்ன சவுண்ட்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. அங்க டெமோ நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கான். இந்நேரத்துக்கு யாரு கிச்சன்ல உருட்டிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிடறாரு. இல்ல பாஸ் எனக்கு ரொம்பவே பசிக்கும், எனக்கு அவர் வாங்கிட்டு வந்தது எனக்கு பத்தல, சொன்னால வந்து திருப்பி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிடு, ஆனா கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. சரி ஓகே நீ வா என் கூட ஜெயிச்சுட்டுனா நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா ஊபாயினாலே ஜெயிக்க முடியல, நான் எங்க ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுல பாஸ் நான் பின்னாடியே வரேன்னு தான் சொன்ன, வேற எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க ரெண்டு பேருமே. ஆஸ் யூஷுவல் ஆஞ்சங்கனை வின் பண்ண முடியல டெமோனால. உடனே ஆஞ்சங்கன் சொல்றான், நான் மட்டும் இந்த ஸ்கோர் எடுத்திருந்தா கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்கார்ந்து இருப்பேன் என் நேரமோ, ஆனா உன்னி பார் எவ்வளவு ஜாலியா இருக்கே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உட்காந்து பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டிவி பாத்துட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு டாங்யான் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் பாட்டு டிவி பாத்துட்டே இருக்காரு. கரெக்டா 12 மணி ஆகுது. 12 மணிக்கு டெமோ ஓடி வந்து பாஸ் ஹாப்பி நியூ இயர் பாஸ் ஹாப்பி நியூ இயர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறான். ஆஞ்சங்கனை பிடிச்சி அப்படி இழுத்து இப்படி இழுத்து ஜாலியா அவன் விளையாடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் போய் பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்றாரு. பாஸ் என்ன பாஸ் பேசுறீங்க, இன்னைக்கு நியூ இயர் பாஸ், இன்னைக்கு என்ன நிம்மதியா விடுங்க பாஸ் அப்படின்னு சொல்றான். போய் பிராக்டிஸ் பண்ணடா அப்படின்னு சொல்றாரு. அவனும் ரொம்பவே சோகமா போயிட்டு உட்காடுறான். அவன் போய் உட்காரதை பார்த்துட்டு இவர் இங்கிருந்து கத்துறாரு, சும்மா தான் சொன்னடமோ போயிட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அவன் சந்தோஷமா கீழே போயிடுறான். மறுநாள் காலையில இன்னைக்கு நியூ இயர் சொன்னால வந்து ஆஞ்சங்கனோட தாத்தா என்ன பண்றாருன்னா கீழ இருந்து 3வது மாடி வரைக்கும் ஏறி வந்துட்டு கதவு தட்டுறாரு. அவங்க ஆஞ்சங்கன் செம்மையா தூங்கிட்டு இருக்காரு. இவர் விடுவையில என்னடா பண்ற நீ நியூ இயர் அதுமா, காலைல எழுந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க இந்த நாள், ஆனா நீ பாரு நல்லா மாடு மாதிரி தூங்கினு இருக்க, எழுறா மேல அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாரு. ஊ பாய் பாரு காலைல எழுந்து ஜாகிங் போயிட்டா, உன்னோட சின்ன பையன் தானே, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரி வர அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜாகிங்காக வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு ஜாகிங் போகாம உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பாரு. அந்த டைம்க்கு அந்த பக்கமா ஊபாய் வருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆஞ்சங்கன் சொல்லுவான், என்னோட சின்ன பையன் தானடா, இன்னைக்கு என்ன நிம்மதியா விட மாட்டியா, ஒடுசு மாதிரி என் உயிரை வாங்குற, உன்னால நான் தான் திட்டு வாங்குறேன் அந்த ஆள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எங்க போற நீ அப்படின்னு கேக்குறாரு. நான் என்னோட ஜாகிங் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் மரியாதையா இன்னொரு ரவுண்டு போயிட்டு வான, அது வரைக்கும் நான் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கேன், அங்க போனா அந்த ஆள் திட்டே இருப்பான், நீ போய் ஜாகிங் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாரு. ஊபாய் சொல்றாரு, வேணா நீ என் கூட ஒரு ரவுண்ட் வாயன் அப்படின்னு சொல்றாரு. உன்னால முடியாதுல அப்ப கம்மன் அப்படின்னு சொல்றாங்க. யாரால முடியாது, என்னால முடியும்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. இவரு ஜாகிங் போக மாட்டாரு. அங்க இருக்க ஒரு குட்டி பையனோட சைக்கிள் வாங்க, நான் சைக்கிளிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அங்க இருந்து ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா அங்க தாத்தாவும் டிமாவும் ஜாலியா உட்காந்து படம் பாத்துட்டு இருப்பாங்க. இவன் நேரா ரூமுக்கு போவான். எங்க போற ரூமுக்கு, உனக்கு என்ன அவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சா ஜாகிங் போயிட்டு, ஒரு நாள் போனதுக்கு இவ்வளவு சீன் போடுற, இந்த மாதிரி யாராவது போறாங்களா பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா அது கண்டுக்காம டெமோ கிட்ட சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, நானும் வர ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே தாத்தா சொல்றாரு, நியூ இயர் வருதுமா உங்க கையால நான் சாப்பிடுமா, அது எங்க வாய்ப்பே இல்ல, போயிட்டு என்னோட பேத்தி கூட்டிட்டு வாங்க, என் பேத்தி கையில தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஊபாய பாத்துட்டு ஆஞ்சங்கன் கேப்பாரு, ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் கரெக்ட் பண்ணிட்டியா என்ன, போயிட்டு கூட்டிட்டு வா, அவரு அவங்க பேத்தி கையால தான் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஊபாய் சொல்லுவாரு, அவர் என்ன சொல்லல உன்னதான் சொல்றாரு, போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தாத்தா சொல்லுவாரு, என்ன நீ லவ் பண்ற போன போய் கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே டெமோவும் ஆஞ்சங்கனும் அங்க இருந்து கிளம்புவாங்க. நேரா டாங்னோட வீட்டுக்கு முன்னாடி ஜீப் எடுத்துட்டு போய் நிற்க வைப்பாங்க. அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்ல. டெமோ கேக்குறான், உங்களோட இன்லாவை பாக்குறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா, எதுக்காக இங்கவே 15 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கா பயமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி டெமோ சொல்றான், நியூ இயர்மா நம்ம உங்க வீட்டுக்கு போறோம், நம்ம எதுவுமே வாங்கிட்டு போகாம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி வா ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல போயிட்டு வாங்குறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அங்க இருக்கிறது எல்லாமே வாங்கிடுறாங்க. போயிட்டு கதவு தட்டுறாங்க, அவங்க அம்மா வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா ஆஞ்சங்கனோட மூஞ்சே தெரியாது, யார் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறமா மேல இருக்க ஒரு கூடையை எடுத்துட்டு பார்த்தா ஆஞ்சங்கன் வான் கூட சொல்லாம அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. உள்ள போயிட்டு ரொம்பவே கோவமா நிப்பாங்க. அங்க டாங்யனோட பெரியம்மா அக்கா எல்லாருமே வந்திருப்பாங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு.
பண்றதுக்காக. அவங்க அப்பா கேப்பாரு, யாரோ காலிங் பெல் அடிச்சாங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க, அமைதியா நின்னுட்டே இருப்பாங்க. உள்ள அவர் வருவாரு, யாரு யாரு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு கூடிய எடுங்க அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா, ஓ நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே இறக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல அந்த மாதிரி தாத்தா வந்து அமிச்சாரு, என்ன அவருக்கு டோனியனா ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நியூ இயர் வருதுமா அவர்களை பாக்கணும்னு சொன்னாரு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நேத்து தான் நம்ம பார்த்தோம், இன்னைக்கே நீங்க வீட்டுக்கு வரணும்ன்ற அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தாத்தாக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா சொல்லுவாங்க. அப்புறம் அவ்வளவு ரூடாதவரு இங்க அப்படியே டோட்டலா மாறிடுவாரு. அதுக்கப்புறமா டோனியனோட அப்பா சொல்லுவாங்க, போயிட்டு அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா போவே மாட்டாங்க, அங்கே நின்று இருப்பாங்க. சரி ஓகே இருங்க நானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மேல போவாரு. மேல போயிட்டு இந்த மாதிரி உன்னை கூட்டிட்டு போறதுக்காக ஹான்சாங்கன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். அப்படியா, ஓகே ஓகே நானும் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு, நான் போட்டுமா வேணாமான்னு கூட கேட்க மாட்டான், நான் போறேன் அவளே முடிவு எடுத்துருவா. நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லையே, நேத்து தான் குளிச்சேன். சரி ஓகே பரவாயில்ல, தலை மட்டும் வாரிக்கிட்டுமா, டைம் ஆகுது, ஓகேப்பா நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டுமா அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. எதனா ஒன்று போட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்க கீழே ஹான்சாங்கன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருப்பாரு. அவர்கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க. சரி ஓகே யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு போர் அடிக்கும். சொன்னால அவரு வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாரு. டோங்யான் ரெடி ஆயிட்டு கீழே வருவாங்க. கீழே வந்தவனே இவங்க எழுந்து போயிட்டு, ஹாப்பி நியூ இயர், இந்த மாதிரி தாத்தா அவங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே, ஆ நான் ரெடி போலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். அங்க இருந்து கிளம்புவாங்க. கிளம்பிட்டு வெளியே போயிட்டு காராண்ட போவாங்க. நேத்து அந்த பொண்ணு, அதாவது டோங்யானோட அக்காவை உட்கார வைக்க மாட்டான் முன்னாடி சீட்ல. ஆனா இன்னைக்கு முன்னாடி சீட்ல உட்கார வைப்பான் டோங்யான. டெமோ என்ன சொல்லுவானா, அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லுவான். காது கிட்ட போயிட்டு, அண்ணி உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, இந்த சீட்ல இது வரைக்கும் எங்க பாஸ் யாருமே உட்கார வச்சதே இல்ல, நீங்க தான் முதல் ஆளு நீங்க இங்க உட்காரத்துக்கு, அப்ப நீங்க எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இவ்வளவு மண்டே மண்டே ஆட்றா. ஆன்சங்கன் கேக்குறான், இப்ப ஏதாவது என்ன பத்தி பேசுனீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க. அங்க இருந்து நேரம் அவங்க சூப்பர் மார்க்கெட் போறாங்க, ஃபுட் செய்யறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. அங்க போனே டோங்யானுக்கு பொருள்லாம் எப்படி வாங்கினே தெரியல, ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க. அப்புறம் ஆன்சங்கன் சொல்றாங்க, அந்த பொருள்லாம் இப்படி வாங்க கூடாது, இப்படிதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. சிப்ஸ் எல்லாம் இருக்கிற செக்ஷனுக்கு போறாங்க. அங்க போனே டோங்யான் அந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து பாத்துட்டே இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிப்ஸ் எடுத்து பாத்துட்டு, இது வேணுமா அது வேணுமா சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்குறாரு. அந்த டைமுக்கு டெமோ என்ன பண்றானா, ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து, பாஸ் எனக்கு இந்த சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பழந்த பசங்களை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சின்ன பசங்க தான் சாப்பிடணும், உனக்கு தெரியாதா டெமோ அப்படின்னு சொல்றாரு. பாஸ் என்ன பாஸ் எனக்கு மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, அன்னைக்கு மட்டும் கேட்டுனே வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவான். உடனே ஆன்சங்கன் என்ன சொல்லுவானா, உனக்கு அதெல்லாம் வேணாம், ஏற்கனவே உனக்கு புத்தி வளர மாட்டேங்குது, இன்னும் சுத்தமா மூளை இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லுவான். டோங்யான் சொல்லுவாங்க, இல்ல எனக்கும் அந்த சிப்ஸ் பாக்கெட் பிடிக்கும், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போயிடுவாங்க. டெமோ சொல்லுவான், அன்னி நீங்க எனக்காக தானே அப்படி சொன்னீங்க அப்படி சொல்லி கேட்பான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவான். இவ்வளவு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சரி அப்புறம் எங்க பாஸ் எப்பவாவது உங்களை திட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது வரைக்கும் திட்டினது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டோங்யான் சொல்லுவான். அப்போ டெமோ சொல்றான், எங்க அம்மா உன்ன சொல்லுவாங்க, வெளியே யாரும் ரொம்ப கோபமா இருக்காங்களோ அவங்க அவங்க ஃபேமிலி கிட்ட ரொம்பவே அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேமோ நான் பாஸ் விஷயத்துல உண்மை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க பேசி முடிச்சுட்டு அங்க பில் எல்லாம் போட்டுட்டு வெளியே போறாங்க. எல்லா லக்கேஜுமே ஆன்சாங்கன் தூக்கிட்டு வராரு. அதை பார்த்துட்டு டோங்யான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொடுங்க நான் வேணா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்தான் எடுத்துட்டு வருவாரு. காரண்ட போவாங்க. காரண்ட போன உடனே, சாவி என்னோட பாக்கெட்ல இருக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு டோங்யான் கிட்ட சொல்லுவாங்க. அவ என்ன பண்ணுவானா, கோட் பாக்கெட்ல போயிட்டு பாப்பா, கோட் பாக்கெட்ல இருக்காது. ஆன்சாங்கன் என்ன பண்ணுவார்னா, இவளோட காது கிட்ட வந்து, சாவி என்னோட பேண்ட் பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இவளுக்கு கொஞ்சம் வியர்டாவும் இருக்கும். அப்பயுமே இவ எடுப்பா, எடுத்துட்டு சாவி காமிப்பா, எல்லா திங்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனே டோங்யானுக்கு அவர் கேட்ட மோமோஸ் சமைக்க தெரியாது. அவ ஏதோ ஒன்னு உருட்டிட்டு இருப்பா. அப்ப வந்து ஆன்சாங்கன் சொல்லுவாரு, நீ எதுவும் செய்யாத, நானே செஞ்சுக்கிறேன், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு டெமோவையும் டோங்யானும் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஊபாயும் இவரும் சேர்ந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க அதுக்கான ஸ்டஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க தாத்தா வராரு. தாத்தா வந்து ஆன்சாங்கன் கிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி குத்துட்டு, இது கோல்டு பிரேஸ்லெட், டோங்யானுக்கு நீ இதை கிஃப்டா பிரசென்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணனா, அந்த மோமோஸ்குள்ள இதை வச்சுட்டு அவன் மோமோஸ் சாப்பிடும் போது இது கிடைக்கும், அது நியூ இயர் கிஃப்டா நீ சொல்லி சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி இருக்கு என் ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேவலமா இருக்கு உங்க ஐடியா அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஊபா எடுத்துட்டு வந்து வைப்பான். எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. டோங்யானுக்கு ஒரு பிளேட் ஃபுல்லா மோமோஸ் இருக்கும். அவ சாப்பிட ஆரம்பிப்பா, சாப்பிட்டு முடிச்சிருவா, பட் அவ எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். தாத்தா அவளவே பாத்துட்டு இருப்பாரு. என்னது சாப்பிட்டு முடிச்சிட்டியா, அதுல ஏதோ உனக்கு கோல்டு மாதிரி ஏதோ கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ட்டு அவ சொல்லுவா. சொல்லிட்டே இருக்கும் போது இவர் அந்த டப்பாவை எடுத்து வச்சுட்டு, ஹாப்பி நியூ இயர், இது என்னோட நியூ இயர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாப்பா. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பிரேஸ்லெட், அதுல எச்சன் இருக்கும். அதை பார்த்த உடனே டெமோ சொல்லுவான், அன்னி உங்களுக்கு செம்ம கிஃப்ட் குடுத்துருக்காரு பாஸ், சூப்பரா இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லுவான். அவன் இவர் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஆன்சாங்கன் சொல்லுவாரு, நானும் இந்த கிஃப்ட் உனக்கு பிரசன்ட்
பிரசன்ட் பண்ணல, அது இங்க உட்கார்ந்து இருக்கா பாரு பெரிய மனுஷன், அவர் தான் பிரசன்ட் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான். இவரு தாத்தா ஈ ஏண்டா அப்படி பண்ற, என் மானத்தை வாங்குறடா, நீ எதுக்குமே லாக்கி இல்லடா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. டாங்யான் சிரிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாங்யான வீட்டுல டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு வருவாரு. டிராப் பண்ணிட்டு என்ன சொல்லுவாருன்னா, நாளையில இருந்து எனக்கு கிளப் ஸ்டார்ட் ஆகும், அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு போயிடுறாரு. மறுநாள் கிளப் ஸ்டார்ட் ஆயிடுது, எல்லாருமே பசங்க நியூ இயர் முடிஞ்சு வீட்டுல இருந்து இங்க வந்துடுறாங்க. அங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு டெமோ வந்து இவ்வளவு நாளா வந்து பாஸ் வீட்டுலதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே கிரண்ட் சொல்றான், கண்டிப்பா இருந்த நாள் எல்லாமே அவன் அழுந்துதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றான். சரிவா அவங்க கிட்டே போய் கேட்கலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. அங்க டெமோ குளிச்சிட்டு இருக்கான், அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணிடுறாங்க. ஓபன் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா என்ன குளிக்க கூட விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டப்பை எடுத்து அவன் மறைச்சிப்பான். அவன் தான் ஓட்ட வையாச்சு, எல்லாமே உளறான், இதுதான் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறான். ஓ இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இதோட இந்த சீன் முடிது. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க அந்த கிளப்ல. கே கே டீமோட மேனேஜர் தான் அதை கண்டக்ட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க நெக்ஸ்ட் மேட்ச் நார்வேல நடக்க போது, அந்த நார்வேல நடக்க போற மேட்சுக்கு உபாய் கிரண்ட் 97 இவங்க மூணு பேர் தான் ஜாயின் பண்ண போறாங்க. ஆப்போனன்ட் டீமா எஸ்பி டீம்ல இருந்து மெம்பர்ஸும் வருவாங்க. இந்த டீம் நம்ம ஜெயிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சு வந்த உடனே கே கே டீம் மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்சாங்கன் கிட்ட இன்னும் நீ எவ்வளவு நாளைக்கு தான் தனியாவே இருக்க போற, யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போன வாட்டி இவங்க இதே கொஸ்டினை கேட்கும் போது அவர் சட்டன்னு எதுவுமே யோசிக்காம பதில் சொன்னாரு. இந்த வாட்டி இந்த கொஸ்டின் இவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்தது டாங்னியன் தான். இங்க இவங்க ரெண்டு பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ மக்களே இதோட இந்த ரெண்டு எபிசோடுமே முடிது. இதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் லவ் பண்ணுவாங்க, எப்ப லவ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் இதுக்கு மேல காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் போடுற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போற மெட்டீரோ கார்டன், சிஐடி, மூவி எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவும் போல எப்பவுமே இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் மோட்டிவாவும் இருங்க. லவ் யூ கைஸ், பை.